நானூறு அரசியல்வாதியா 2009 பிறகு வந்திருந்தால் கிளிநொச்சியில் கிட்டத்தட்ட ஒரு 50 தொழிற்சாலை இருந்திருக்கும். அரசியல் வரைக்குவாதியாக இருக்க மண்டேக சிறக்கு இருக்கணும். மண்டேக சிறக்கு இல்லாமல் அரசியல்வாதியாவது வந்து பிரயோசனம் இல்லை. கனவே எனக்கு கோல் பண்ணி கற்று இப்போ அந்த 15% அந்த இது எடுத்துருக்கணும் என்ன சாமன் வாக்கு எடுத்துருக்கணும் அர்ஜுனாக்கு ஆருக்கான சப்போர்ட் அண்டு அப்போ அதில் வந்து ஒரு 15% போட்டிருக்கிறது. இப்போவும் அந்த அங்கே இப்போ இருக்கிற அந்த கிழட்டு அரசியல்வாதிகளோட தொங்கி கொண்டிருக்கிறார்கள் தான். அதான் நியாயமற்ற பார் வச்சிருக்கிற நெழும்பி நடக்கவே தெரியாமல் இருக்கிறதாக. இப்போ கூட சம்பந்தன் ஐயாவுக்கு பதிலாக இன்னொரு ஐயாவை கொண்டு வந்து போட்டிருக்கீங்கன்னா மற்ற பேரும் தெரியாது. அவர் சொல்கிறது சரியில்லை. நான் ஒரு தனி அரசியல் செய்வேன், மக்களுக்கு உண்மையானவனாக இருப்பேன், இந்த வாயிலிருந்து மக்கள் சார்ந்த விடயமோ என்னுடைய தனிப்பட்ட விடயமோ பொய்யண்ட சாமான் வராது. சில பேர் கேப்பீங்க நீங்கள் முதல்ல அரசியலுக்கு வர மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ திரும்பி வந்துட்டீங்க, தென்னை போக மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருவீங்கன்னு சொல்லி ஐ லைக் இட். நீங்கள் கேட்குற எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ இப்படித்தானே ஒரு நார்மல் டாக்டராக இருந்த ஒருத்தனை கொண்டு ரோட்டில் விட்டாங்க, தேரை கொண்டு ரோட்டில் எழுத்து விட்டாங்க, இப்போ இந்த தேரை யாழ்ப்பாணம் புள்ள அழுத்து கொண்டு விட்டாங்க, இப்போ இலங்கை புள்ள அழுத்து விட்டாங்க, இனி அடுத்த இன்டர்நேஷனல் எழுத்து விடுறாங்க. இதுக்கு மாறி மாறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறோம். சார் என்ன செய்யறது, இந்த வேலை இல்லா பண்ணாங்க, சுடுவாமண்டாங்க, இப்போ போறது வர கூட நான் பயமுண்டு கூட. இப்போ நான் கவலைப்படையில, ஆனால் அண்ணா மேரம் அக்கா மேரம் தம்பி உனக்கு நான் பர்சனலாக செக்யூரிட்டி செட் பண்ணுறேன்னு இந்த என் செக்யூரிட்டி பின்னால் 28 பேர் இருக்கணும், முன்னால் 52 பேர் இருக்கணும், 3 கோட்டி இருக்குது, முன்னால் கோன் அடிச்சு கொண்டு போலீஸ்கார் போயினும் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் என் செக்யூரிட்டி, சுடுறேன்டா எங்க வச்சு சொல்லலாம். தயவு செய்து சுடுறேன்டா மண்டையில் சுடுங்கோ, புண்ணியம் கிடைக்கும், கையால் சுடாதீங்கடாப்பா நோவும். தேங்க்யூ ஸோ மச். அண்ணா கட்சி பேர் எப்படி வைக்க போறீங்க? நான் பொதுமக்கள்டே கேட்பேன் கட்சிக்கு என்ன பேர் வைக்கிறேன். அதுல பொதுமக்கள் சார்ந்த நல்ல பேர் தான் கட்சிக்கு வைப்பேன். நான் ஒரு கட்சி அரசியல் நான் ஒருத்தருடையும் போய் சேர்ந்து சொல்ல மாட்டேன். பட் இனிவார வரலாறு வந்து எல்லாரையும் அணைச்சு கொண்டு போறதா இருக்கும். நான் அந்த கிழவன் அது என்று சொல்றேன், தச்சம் யாராவது கிழவனுக்கு நீங்க போட்டீங்கன்னா அவரையும் அணைச்சு கொண்டு போற மாதிரி தான் இருக்கும். ஜோசிச்சு செய்யுங்க, தமிழ் பொதுமக்கள் ஜோசி செய்வோம். அனுரவுக்கா உங்கள் ஆதரவு, அனுரவோட நான் கதைக்கல, கதைக்கிறதுக்கு வந்து நடவடிக்கை நடந்து கொண்டிருக்குது, கதைச்சு பார்ப்போம். அங்கே தமிழருக்கு என்ன தெரியணமாண்டு இந்த ஐபிசி தமிழ் மாதிரி ஒரு களிசடை, அதாவது வந்து தலைவட்ட ஆசையில கொண்டு வந்து இந்த ஆர்ஐட் இதையும் நான் சொல்லி வைக்கிறேன். உங்களுக்கு வேணுமென்றால் இந்த ஜாழ்ப்பாணத்தில் தொழில் கொடுக்குறவன் சொல்லி அது அந்த பேரில் அன்னைக்காண்டி சேர்த்த காசுகளை கொண்டு வந்து உங்கள் ரீச்சா பீச்சாண்டு கட்டி வச்சிருக்கிறாங்கன்ற கேள்விப்பட்டேன். நான் நினைக்கிறேன் பொதுமக்கள் என்ன விரும்புகிறதா இருந்தால் அதை வந்து வெளிநடப்பு செய்வார்கள் நினைக்கிறேன். நான் அது இப்போ வேண்டாம், வெளிநடப்பு செய்ய வேண்டாம். நாங்கள் அவரோட கதைப்போம். அவர் வந்து பொது வழியில் அலையா விருந்தாளியாக வந்து அர்ச்சுனான்னு சொல்லி ஒரு பொது வழியில் தன்னுடைய ப்ரோக்ராமிலே போடாமல் விட்டால், பகிரங்கமாக மன்னிப்பு கொடுக்க கேட்காமல் விட்டால், அதற்கு பிறகு அவருக்கு எதிரான நடவடிக்கைகளை நான் வந்து மீ சட்ட ரீதியாக எடுப்பேன். பார்ப்போம் ஊடக சுதந்திரம் என்பது என்னது என்பதையும் நாங்கள் பார்ப்போம். சில சொல்லுங்கள் ஊடகங்களை விரட்ட தொடங்கிட்டாங்க, இல்லை எந்த தம்பி மேர் அது சமூகமாக இருக்கட்டும், இல்லாட்டி வந்து டான் டிவியாக இருக்கட்டும், என்ன டான் டிவிக்கு கொடுக்கல, மற்ற இந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இந்த பத்திரிகைகளாக இருக்கட்டும், எனக்கு எதிரான எதிர பார்த்தீங்கன்னா அவைக்கு ஊடக சுதந்திரம் இருக்குது. எனக்கு இன்றைக்கு எடுத்துக்கு நம்ம ஐபிசி தமிழ்லேருந்து நான் உங்களுக்கு சார்பாக தான் எழுதி கொண்டுருவேன். எனக்கு சார்பாக நீங்கள் எழுதிய வேண்டாம், என்னை பற்றி கூடாமல் எழுதுங்க, பட் அதை உண்மை எழுதுங்க, பொய் எழுத வேணாம்னு சொன்னான் வீட்டை. மற்றது உஷாந்தன் எனக்கு இந்த விடிய கால் பண்ணி காய்ச்சவன் ஜஸ்டன் படியன், சின்ன படியன், அவன் இல்லை பாசம் வச்சிருக்கிற படியன். ஆனால் எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால், எனக்கு ஐபிசியே தெரிஞ்சவன் தெரியும் உஷாந்தனால், அவன் எடுத்து என்னோட காய்ச்சவன் கவலைப்பட்டவன், நான் அவனுக்கு பேசி நான் விடிய அப்படி செய்யாது, நாளைக்கு நான் செத்து போனாலும் கூட உனக்கு நான் நீ சாகம் வரைக்கும் இது மனசில் இருக்கும், உனக்கு இப்படியான விஷயங்கள் மனசில் இருக்கும், அண்ணாக்கு நான் எங்கள்ட மீடியா குத்திட்டுதேன்னு சொல்லி தெரியாத விஷயங்கள் எழுத வேணாம்னு சொல்லி ரிப்போர்ட்டர் சொல்கிறன்ற காண்டிலாம் எழுதக்கூடாது. 2-3 ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு கேட்க நடந்த விஷயம் உண்மையாக பொய்யாண்டு ரைட், அது பிரச்சனை இல்லை.